ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದಾನಂದ ತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿಹಿ ಓಂ ಕಲ್ಯಾಣಾತ್ಮಕಗಾತ್ರಾಯ ಕಮಿದಾರ್ಥ ಪ್ರದಾಯಿನೇ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾಯ ಶ್ರೀನಿವಾಸಾಯ ತೇ ನಮಃ ಹಯಗ್ರೀವ 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 ಯದಿಯೋವದೇ ತಸ್ಯ ನಿಶರತೆ ವಾಣಿ ಜನ್ಹಕನ್ಯಾ ಪ್ರವಾಹವತ್ ಅಭ್ರಮಂ ಭಂಗರಹಿತಂ ಅಜಡಂ ವಿಮಲಂ ಸದಾ ಆನಂದತೀರ್ಥ ಮದುಲಂ ಭಜೇ ತಾಪತ್ರಯಾಪಹಂ ಚಿತ್ರೈಃ ಪದೈಶ್ಚ ಗಂಭೀರೈಃ ವಾಕ್ಯೈರ್ಮಾಣೈರಖಂಡಿತೈಃ ಗುರುಭಾವಂ ಯಂಜಯಂತಿ ಭಾತಿ ಶ್ರೀ ಜಯತೀರ್ಥವಾಕ್ ಅರ್ತಿಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ತಿಕ ಜಗೇಶರೀ ಶ್ರೀ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯ ತಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥಸಿದ್ಧಯೇ ತಪೋವಿದ್ಯಾ ವಿರಕ್ತಿಯಾದಿ ಸದ್ಗುಣೌಕಾಕರಾಣಕಂ ವಾದಿರಾಜ ಗುರುನ್ ವಂದೇ ಹಯಗ್ರೀವ ಪದಾಶ್ರಯಾನ್ ಭಕ್ತಾನಾಂ ಮಾನಸಾಂ ಭೋಜಬಾಣವೇ ಕಾಮಧೇನವೇ ನಮಥಾಂ ಕಲ್ಪತರುವೇ ಶ್ರೀ ವಿಜಯೀಂದ್ರ ಗುರವೇ ನಮಃ ಭಾವಭೂತಕೃತಂ ಸೇವೇ ರಹೋತ್ತಮ ಮಹಾಗುರುಂ ಯಚ್ಛಿಷ್ಯ ಚಿಷ್ಯ ಚಿಷ್ಯಾದ್ಯಾಃ ಟಿಪ್ಪಣ್ಯಾಚಾರ್ಯ ಸಂಹಿತಾಃ ಮುಕೋಪಿ ಯತ್ ಪ್ರಸಾದೇನ ಮುಕುಂದ ಶಯನಾಯತೇ ರಾಜರಾಜಾಯತೇ ರಿಕ್ತಃ ರಾಘವೇಂದ್ರಂ ತಮಾಶ್ರಯೇ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿಹಿ ಓಂ ನಾರಾಯಣಾಯ ಪರಿಪೂರ್ಣ ಗುಣಾರ್ಣವಾಯ ವಿಶ್ವೋದಯ ಸ್ಥಿತಿ ಲಯೋನ್ಯತಿ ಪ್ರದಾಯ ಜ್ಞಾನಪ್ರದಾಯ ವಿಬುಧಾಸುರ ಸೌಖ್ಯ ದುಃಖ ಸತ್ಕಾರಣಾಯ ವಿದಧಾಯ ನಮೋ ನಮಸ್ತೆ ವೈದೇಹಿ ಸಹಿತಂ ಸುರದ್ರಮದಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸುಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಪಂಚನಸುತೆ ತದ್ವಂ ಮುನಿಭ್ಯ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ವರದಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ ಬುದ್ಧಿರ್ಬಲಂ ಯಶೋಧೈರ್ಯಂ ನಿರ್ಭಯತ್ವಂ ಮರೋಗತಾಮಜಾತ್ಯಂ ವಾಕ್ಪಟತ್ವಂ ಚ ಹನುಮತ್ ಸ್ಮರಣಾತ್ ಭವೇತ್. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ. ದ ರಾಮನವಮಿ, ರಾಮನವರಾತ್ರಿ ಉತ್ಸವ ಕಾಲತ್ತಿಲೆ ಇಂದ ಊರು ಧರ್ಮಪುರಿ ಕ್ಷೇತ್ರತ್ತಿಲೆ ವೀರ ವಿಠಲ ಸ್ವಾಮಿ ಆಂಜನೇಯ ರಾಘವೇಂದ್ರ ಸನ್ನಿಧಾನತ್ತಿಲೆ இங்கே பண்ணிட்டுருக்கிற இந்த ஒரு ராமாயண மத்வ ராமாயண பிரவச்சனத்தினுடைய ரெண்டாவது நாளில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். நேற்றைய தினம் ராமநவமி சுபதினம். ராமாயணம் எப்படி வந்தது, அதில் வேல்பட்ட ராமாயணங்கள், வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், துளசிதாசர் பண்ண துளசி ராமாயணம், காயத்ரி ராமாயணம், முக்கியமாக நாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியார் ரச்சனை பண்ண மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் இருக்கிற ராமாயணம், அதுவே மத்வ ராமாயணம். அதை விசேஷமாக எடுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பற்றியான விவரங்களை சொல்லி தசரதர் அவருக்கு புத்திர சந்தான பாக்கியம் ஆகணும்னு சொல்லி புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சு அதன் மூலமாக கிடைச்ச அந்த ஒரு சந்தான சம்பத்தில் ராம லக்ஷ்மண பரத சத்திரக்காரனாக அவதாரம் செஞ்சு விஸ்வாமித்ரர் பிரார்த்தனைக்காக விஸ்வாமித்ரருடன் செஞ்சு அந்த ராட்சஸர்களை வதம் பண்ணி விஸ்வாமித்ரருடைய யாகத்தை விக்னம் இல்லாமல் முடிச்சு கொடுத்ததுக்காகவும், முன்னாடி மிதிலா நகர பட்டணத்திற்கு சென்று அங்கே சிவதனுசுவை அவர் பங்கம் பண்ணி சீதாவை விவாகம் பண்ணிக்கிற வரைக்கும் நேற்றுக்கு பார்த்துட்டுருந்தோம். அதனோட பரசுராமருக்கும் ராமருக்கும் நடந்த விவாதம், பரசுராமரும் ராமரும் ஒன்றே தான், பகவானுடைய ரூப ரூபங்களுக்கு வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிற மத்வாச்சாரியரோட தத்துவத்தை முக்கியமாக சொல்லி ராமச்சந்திரமூர்த்தி அயோத்திய பட்டணத்துக்கு சீதா சமேதராக பிரவேசம் பண்ணுறார். அதற்கப்புறமாக அந்த அயோத்தியா பட்டணத்திலே சுகமாக தம்பதிகளாக அங்கே இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு 12 வருஷ காலம் இருந்துட்டு இருந்தார்னு சொல்லி கதையை சொல்லிகிட்டு இருந்தோம். அது வரைக்கும் பாலகாண்டம் முடிகிறது. அயோத்தியா காண்டத்தில் இந்த 12 வருஷ காலம் ராமச்சந்திரமூர்த்தி சீதா சமேதராக தம்பதிகளாக இருக்கிற காலத்தில் தசரதருக்கு சூச்சனைகள் வர்றதான், தனக்கு அந்திய காலம் நெருங்கிறது, நெருங்கின்னு இருக்கு. இந்த ஒரு ராஜ்யத்தை தனக்கு அப்புறம் தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய, இந்த ஒரு ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணக்கூடிய ஒத்தருக்கு இதை கொடுக்கணும், அது யாருன்னா மூத்த மகனான ராமனுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறார். அவருக்குடைய வயோதிகம் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட, ராமனுக்கு அந்த சகாலம் வந்திருக்கு, ராமனால் தான் இந்த ராஜ்யம் வளரும் அப்படிங்கிறது அவருக்கு நம்பிக்கை. அதனாலே அவருடைய சபையை கூட்டுறார். வசிஷ்டர் முதலான எல்லா வாமதேவர் எல்லார்ட்டையும் இந்த ஒரு தன்னுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறார். அவர்களும் எல்லாரும் ஒத்துக்கிற மாத்திரத்தில் இது உடனே
பண்ணியாகணும் அப்படின்னு தசரதர் சொல்கிறார். என்னென்னா கைகேயினுடைய தேசம் கைகேயி தேசத்திற்கு பரதன் சத்ருகணன் அம்மாலேயே போயிருக்காங்க. பரத சத்ருகணக்கன் சொல்லி வர வைக்கக்கூடிய நேரம் கூட கிடையாதுங்கிறார் தசரதர். மிதிலாயில் இருக்கிற ராமருடைய மாமனாரான ஜனகரையும் வர வைக்கிறதுக்கு அவருக்கு அவகாசம் அங்கே இல்லை. உடனடியான அதற்கான ஏற்பாடுகளை பண்ணணுங்கிறார். அந்தனர்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கிறார். கௌசல்யாவுக்கு சொல்லி கைகேயி சுமித்ரை எல்லார்கிட்டும் சொல்லி சீதா ஊர்மழை சமேதராக அதற்கான பூஜைகளை எல்லாம் விஸ்தாரமாக அவர்களும் பண்ணுறாங்க. ஸ்திரீகளுக்கான பூஜைகளை பண்ணிட்டு இருக்கா. பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் விஸ்தாரமாக நடந்துட்டு இருக்கு. ராமனுக்கு பட்டாபிஷேகம், ராமநவமி உற்சவம்னா நம்ம வீட்டிலையும் இன்னைக்கு குதூகலம். அன்னைக்கு ஒரு நாள் விசேஷமான விருந்து வீட்டில் நடக்கிறது. பானக நைவேத்தியம் பண்ணுறோம். ராமநவமி, ராமன் நம்மாத்துல பிறந்த குழந்தை மாதிரி நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அவனுடைய பட்டாபிஷேகம், தசரதருடைய புத்தருடைய பட்டாபிஷேகம்னு யாரும் பார்க்கல. அங்கிருந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஆத்து குழந்தைக்கு ஒரு வைபவம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டை அலங்காரம் பண்ணுறாங்க. அந்த அயோத்தியா பட்டணமே வைபவத்தில் இருக்காங்க. எல்லாரும் அடுத்த நாள் காலையில் எப்போ ஆகும்னு இருக்கா, முக்கியமாக தசரதர் காத்துட்டு இருக்கார் எப்போ விடியும் அப்படின்னு. அவருக்கு பொறுமை இல்லை. காலையில் எப்போ ஆகும், எப்போ அந்த தசரதன் மைந்தனான தன்னுடைய புத்திரனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அதை கண்ணார பார்க்க முடியும்னு காத்துட்டு இருக்கார் தசரதர். அப்போ அந்த தசரதனுடைய பத்னியான கைகேயி அவளுடைய கல்யாண காலத்தில், விவாக காலத்தில் அந்த கைகேய மன்னன் அஸ்வபதின்னு பேர், அவர் தன்னுடைய அவள் மகளுக்கு அனுசரணையாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு மந்தரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூணி அவளை வந்து அவர் தாசியாக அனுப்பிச்சு வைக்கிறார். மத்வாச்சாரியார் தன்னை கிரந்தங்களில் சொல்கிறார், அந்த கூணி வேறு யாரும் கிடையாது, அந்த ஒரு பால் சமுத்திரத்தை, இந்த க்ஷீர சமுத்திரத்தை வந்து மதனம் பண்ணுகிற காலத்தில் முதல்ல வந்தது ஆழகால விஷம். எப்போவுமே நல்ல ஒரு காரியம் பண்ணும்போது முதல்ல விக்னங்கள் தானே வரும். ஒரு பிரவச்சனம்னு ஆரம்பித்தா முதல்ல மக்கள் வரணும்னு இருக்கும். பெரிய ஆராதனை பண்ணணும்னா முதல்ல அதுக்கான விக்னங்கள். நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது அங்கங்கே தடங்கள் வரும், அங்கங்கே விபசனைகளும் வரும். அதனால் பாலகால விஷம் அங்கே முதல்ல வர்றது. அதையே வாயு பகவான் ஸ்வீகாரம் பண்ணுறார். வச்சிருக்கிற ஆழகால விஷத்தை மத்தனை பண்ணி கொடுக்குறார். அதை இத்தினோண்டு டைல்யூட் பண்ணி கொடுத்த அந்த ஒரு விஷத்தை ருத்ர பகவான் பானம் பண்ணுறார். அதுக்கப்புறமாக வந்தவடே ஜேஷ்டா லக்ஷ்மி, தமிழில் சொன்னால் மூதேவின் பேர், அலக்ஷ்மி வர்றார். அவன் வந்தோடனே யார் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல களி வர்றான். களி வந்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஜேஷ்டா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். அதற்கப்புறம் தான் பின்னாடி லக்ஷ்மி வர்றார். லக்ஷ்மி வர்ற வரைக்கும் பொறுமை தைத்தியர்களுக்கு இல்லை. எப்போவுமே அப்படிதானே, லௌகீகத்திலையும் முதல்ல யார் வர்றானா, லக்ஷ்மி. அது என்னன்னா சம்பளம் பின்னாடி வரும், கிம்பளம் முன்னாடி வரும். கிம்பளம் தான் லக்ஷ்மி. கிம்பளத்தை வாங்கினா என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியும். சம்பளம் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே அனுகூலம் தான். பொறுமை இல்லாமல் ஆசையினால் கிம்பளத்தை வாங்குறோம், அதுதான் அலக்ஷ்மி. அந்த அலக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டு போறான். அவனே கலி பத்னி அவள். அத்தவளான கலிக்கு பத்னி அதோட அலக்ஷ்மி. அந்த அலக்ஷ்மியே இங்கே மந்தரை கூணியாக பறக்கிறாள் அப்படின்னு சொல்றார். எப்படி மகாபாரதம் யுத்தம், அந்த மகாபாரதம் தைத்தியர்களை சம்ஹாரம் பண்றதுக்கு கிருஷ்ணனுக்கு ஒரு முதல் காரணமாக இருக்கிறவன் கலியுடைய அவதாரமான துரியோதனன் அப்படின்னா, இங்கே ராமாவதாரத்தில் முன்னாடி கதையை கொண்டு போய் தைத்தியர்கள் சம்ஹாரத்துக்கு முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுக்கிறவள் கூணி. அவள் கலியனுடைய பத்னி. அங்கே கலியான துரியோதனன், இங்கே கலிபத்னியான கூணி. அதே சொல்கிறார் அந்த பட்டாபிஷேகனுடைய விஷயம் மந்தரையுடைய காதுக்கு போகிறது. ராஜ்யா ராஜ்யாபிஷேகே பிரகிருதி ஜனபச்சோ மாணயன் ஆத்மனோர்த்தியம் தத்ரே தன்வந்தராயா ஸ்ருதி பத பகமத் பூமி காயா அலக்ஷ்மியாக அப்படின்னு மத்வாச்சாரியார் சொல்கிறார். அந்த அலக்ஷ்மியனுடைய காதுக்கு எப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுன்னு விஷயம் தெரிகிறதோ உடனே அவர் நேராக போகிறார். நேராக எங்கே போகிறான்னா மந்தரையிட்ட போகிறான். அவள் எதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கான்னா பிரம்மதேவரே அனுப்பிச்சி வச்சிருக்காரா, மந்தரை அலக்ஷ்மியை அனுப்பிச்சு கூப்பிட்டு ராமர் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா நீயும் போய் அதற்கான காரியத்தை பண்ணணும்னு அனுப்பி வைக்கிறாராம் பிரம்மதேவர். ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கணும், சீக்கிரம் அந்த தமசுக்கு போகணும், சீக்கிரம் அந்த தமசுக்கு போகணும்னா பாவங்கள் இன்னும் அதிகமாக பண்ணணும். மந்தரை பிறக்காமையே இருந்தால அலக்ஷ்மி எப்படி பாவங்கள் வளரும், அவளை அதிகமாக பாவம் பண்ண வைக்கணும்னா அவள் ராமாவதாரத்திலேயே பிறக்கணும்னு பிரம்மதேவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூமியில் அவதாரம் பண்ணணும், ராமர் அவதாரம் பண்ணியிருக்கார், உன்னுடைய வேலையை பண்ணணுங்கிறார்.
இந்த லௌகீக யுத்தத்தில் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனைக்கு அதிக காலம். ஆனால் அத்தியாத்மத்தில் அப்படி இல்லை, பெரிய தண்டனை பண்ண பண்ண சீக்கிரம் அந்த தபசுக்கு போயிடலாம். மோட்சம் மோட்சத்துக்கு காத்திருக்கணுமா? எவ்வளவு நல்ல காரியம் பண்ணாலும் அந்தந்த லோகத்தில் போய் காத்திருக்கணும். அதனாலேயே தப்போலோகங்களில் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்களாம். எப்போ இப்போ இருக்கிற இந்த கல்பத்தில் இருக்கிற பிரம்மதேவர் மோட்சத்துக்கு போகிறாரோ அவரோட அழைச்சிட்டு தான் எல்லாரையும் போவார். அது வரைக்கும் மோட்சத்துக்கு யாரும் போக முடியாது. ஆனால் அந்தம் தபசுக்கு எப்படின்னா அப்போ போய் போயிடலாமா? அதனால் பிரம்மதேவர் சேவர் சொல்கிறார், சீக்கிரம் அந்தம் தபசுக்கு அனுப்பணுன்னா இவன் நிறைய பாவங்கள் பண்ணணும், பூமியில் போய் பெறங்கிறார், வந்து பிறக்கிறாள் மந்தரையாக. அப்போ என்னென்னா கைகைட்டு போய் விஷயத்தை சொல்கிறார், ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது உனக்கு தெரியுமான்னு அவள் குதிக்கிறானா, என்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் எவ்வளோ நல்ல விஷயம், இதை சொன்ன உனக்கு நான் மாலைகளை கொடுக்குறேன், தன்னுடைய சொன்ன ஆபரணங்கள் எடுத்து கொடுக்குறாளாம் கைகை. அவள் அப்போ வரைக்கும் நல்ல மனசில் தான் இருந்திருக்காள். ஆனால் கைகை உடனே குனி அவள் கைகையினுடைய மனசை மாற்றுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாள். சொல்கிறார், வரதன் நாராட மாட்டான், ராமன் இன்னைக்கு பட்டாபிஷேகம் வாங்கிட்டான்னா. பரதன் நாடு ஆளலைன்னா என்ன ஆகும்னா, இன்னைக்கு கோசலை அவளே ராணியாவா, அவளுடைய பட்டத்து ராணி, அவளுடைய தாசியாக நீ மாறிடுவேன். நீ மாறினேன்னா பரதனும் தாசன் ஆயிடுவான், ராமனுக்கு அடிமை ஆயிடுவான், அவன் வேலைதான் பண்ணிட்டு இருக்கணும், ராமனுக்கான தாசன் ஆயிடுவான். அது மாத்திரம் இல்லை, ராமன் அவனை நாடு கடத்தி வனத்துக்கு அனுப்பிச்சிடுவான். இப்படியெல்லாம் சொல்லி மனசு மாத்துறான் அங்கே கூணி. யார் மனசு மாத்துறாலும் சாத்வீகர்கள் சஜ்ஜனர்கள் மனசு மாறக்கூடாது இல்லையோ. ஆனால் கைகைக்கு திருப்பி 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 அந்த மந்தரை சொல்லக்கூடிய புத்தியினால் என்ன ஆகுதுன்னா, அந்த மனசு மாற்றுறதுனால அவள் மனசு மாறுறதான். ஆனால் எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டார். கம்பர் சொல்கிறார், இமயோன் மாயையால் அப்படிங்கிறார். இமயோன் மாயையால், யாரோ ஒருத்தனுடைய மாயையால் நடந்தது அப்படிங்கிறார். ஆனால் மத்வாச்சாரியார் இன்னும் ஸ்பஷ்டமாக சொல்கிறார், கைகையினுள்ளே நிக்ருத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தைத்தியல் புகுந்துட்டு இருக்கா. அந்த தைத்திய சக்தி என்ன பண்ணுச்சுன்னா, அவள் கூணி சொல்றதையெல்லாம் கேட்குற மாதிரி அவளை மாத்திடுச்சான். கைகையால் மாறலை, அவள் உள்ள இருந்த நிக்ருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தைத்தியல் பண்ண அந்த ஒரு காரியம். அப்போ என்ன பண்றான்னா, அவள் சொல்றா, நீ ரெண்டு வரங்களை கேட்கணும் உனக்கு. முதல்லயே தசரத சக்கரவர்த்தி தண்டகாரியத்தில் ஒரு தேவாசுர யுத்தம் வந்தப்ப அவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக ஒரு சகாயம் பண்ணணும் தசரதர் போறார். அந்த யுத்தத்தில் ஒரு கட்டத்தில் அவருக்கு ரொம்ப சோர்வடைந்து நினைவடைந்து போயிடுறாள், அன்கான்ஷியஸில் போயிடுறார். அப்போ போன அந்த ஒரு நேரத்தில் கைகையை அழைச்சிட்டு போயிருக்கார். கைகையை அந்த ரதத்தை செலுத்தி அந்த யுத்தத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறார். அப்போ தசரதர் இரண்டு வரங்களை கொடுக்காராம், உனக்கு இது எப்போ விரும்பாதும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் கைகையின் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த மந்திரி அதை ஞாபகப்படுத்துகிறாள், அந்த ரெண்டு வரத்தை இப்போ நீ கேட்கணும். ஒரு வரத்தினாலே ராமன் 14 வருடங்கள் வனவாசம் போகணும், மரபுரி தரித்துண்டுங்கிறார். இன்னொரு வரம் கேடு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ரெண்டாவது வரம் கேடு அப்படின்னு ரெண்டு வரங்களை சொல்லி கொடுக்குறாள். அதுக்கான வழிகளையும் சொல்கிறார். ஏன் ராமன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் கொடுத்தா போதுமே, ஏன் ராமன் வனவாசம் போகணும்னு அதுக்கும் சொல்கிறார். இன்னைக்கு இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ராமனை தன்னாத்து குழந்தையாக பார்க்குறான். இன்றைக்கு பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் சொன்னால் அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அடித்து நம்மளையெல்லாம் கொண்டுருவா. அப்போ என்ன பண்ணணும்னா, ராமனை தூரத்துக்கு அனுப்பிச்சிட்டான், 14 வருஷம் அங்கேயே இருந்துட்டான்னா இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரதன் மேலே ஒரு பிரீத்தி வந்துடும், பரதன் மேலே ஒரு பாசம் வந்துடும், பரதனுடைய ஆட்சி அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிடும், அதுக்கப்புறம் ராமனை மறந்துடுவோம் அவங்கெல்லாம். அதனால் என்னென்னா, பரதன் செட்டில் ஆகிற வரைக்கும் அவன் ராமன் வனவாசம் இருப்பட்டும் அப்படின்னு 14 வருஷத்தை கேட்டு வாங்கணும்னு சொல்கிறான். அப்போ அந்த கைகேயினுடைய மனசு மந்தரையினுடைய சூழ்ச்சியினால் மாறுறது. அதனாலேயே சஜ்ஜனர்களை சங்கம் முக்கியம். நம்ம யாரோட சேர்றோங்கிறத பொறுத்து தான் நம்ம மனசு நம்ம காரியம் எல்லாமே நடக்கிறது. அதனாலேயே தாசர் சொல்கிறார், சங்கவாகலி சாது சங்கவாகலி சங்கதிந்த லிங்க தேக பங்கவாகலிங்கிறார். இந்த லிங்க தேகம் பங்கமாகி மோட்சம் போகணும்னா என்னென்னா சாது சஜ்ஜனர சங்கம் வேணுங்கிறார். ஸ்நானவ மாடிரோ ஞான தீர்த்ததலின்னு சொல்ற புரந்தர தாசர் சொல்றார், சாது சஜ்ஜனர சங்க ஒந்து ஸ்நானான்னு சொல்லிட்டார். இன்னைக்கு இந்த ஒரு கஷேத்திரத்துல இன்னைக்கு இத்தனை ஜனங்கள் சேர்ந்து ராமாயண கதையை சிரவணம் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம்னா, இதை விட பெரிய தீர்த்த ஸ்நானம் வேற ஒன்றுமே இல்லை.
கங்காதி தீர்த்தங்களுக்கு நேரடியாக போய் அங்கே தீர்த்த ஸ்நானம் பண்ணாதான் அந்த தீர்த்தத்தினுடைய புண்ணியம் நம்மளுக்கு சாநித்தியம் நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்குங்கிறது கிடையாது. ஏன்னா எங்கே நாம் இருந்த ஒரு கிரகத்திலேயோ இருந்த ஒரு க்ஷேத்திரத்திலேயோ சாது சஜ்ஜனர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சத்காரியத்தை பண்ண மாத்திரத்திலேயே பகவான் என்ன பண்ணுறான்னா கங்காதி தீர்த்தங்கள் அந்த இடத்துல சாநித்தியம் அடையிறது, அதை விட பெரிய ஸ்நானம் கிடையாது. அதனால் சொல்கிறார் சாது சஜ்ஜனர்களை சங்க ஒந்து ஸ்நானான்னு சொல்கிறார். அதே பிரந்தரதாசன் சொல்கிறார், நீங்கள் கெட்டவர்களோட இருக்கிற நட்பை விட நல்லவர்களோட சொல்லக்கூடிய பண்ணக்கூடிய சண்டை கூட பரவாயில்லைங்கிறார். நல்ல சஜ்ஜனர்களோட சண்டை கூட போடுங்க, ஆனால் அந்த சண்டையில் கூட அவங்க நல்ல விஷயங்களை தான் சொல்லிக் கொடுப்பார். கெட்டவர்களோட பண்ணக்கூடிய நட்புறவை விட நல்லவர்களோட பண்ணக்கூடிய சண்டை கூட லேசுங்கிறார் புரந்தரதாசர். அதனால் அந்த கைகேயினுடைய மனசு அந்த கெட்ட சகவாசத்தால் மாறுதுங்கிறதுனால இதை சொல்ல வந்தேன். அப்போ மந்தரையருடைய சூழ்ச்சி அதை என்ன பண்ணுறான்னா இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு அவரே சொல்லி கொடுக்குறான். நீ இப்படியே போனால் தசரதர் கேட்க மாட்டார், உன்னோட கூந்தலெல்லாம் அவிழ்த்துக்கோ, நகையெல்லாம் தூக்கி போட்டு நீ கவலையாக இருக்கிற மாதிரி தசரதருக்கு காண்பிக்கணுங்கிறார். அவளும் என்ன பண்ணுறான்னா வெறும் தரையில் போய் தன்னுடைய கூந்தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு ஆபரணங்கள்லாம் விரித்து எழுந்துட்டு எப்படி பாருங்கள் ஒரு ஆத்திர ஸ்திரீ எப்படி இருக்கக்கூடாதுன்னு கைகை இங்கே காட்டுறான். கோபத்தில் ஸ்திரீ என்ன பண்ணக்கூடாதுங்கிறத காட்டுறா. இதெல்லாம் பண்ணால் என்ன கெட்ட சகுனங்கள்னு பின்னாடி தெரிய போகிறது. இதையெல்லாம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கா. அப்போ தசரதருக்கு விஷயம் போகிறது அவர் கேட்டுட்டு வரார். வந்து பார்க்குறார் கைகையினுடைய கோலத்தை பார்த்தோன்னே மறுநாள் அவ்வளவு வைபவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது கைகை இப்படி படுத்துட்டு இருக்காடே அவளுக்கு ரொம்ப பிரீத்தியான பத்னினா கைகை 60,000 பேரில் ரொம்ப பிரீத்தி வச்சுருந்தார். வந்தோன்னா சொல்கிறார் கைகை இப்படி படுத்துட்டு இருக்கியம்மா உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி தரேன், அது உன் மீது ஆணைங்கிறார். உனக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி தரேன், நான் உன் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னுடைய புண்ணியங்கள் மீது ஆணவிங்கிறார். அவ்வளோ புண்ணியங்கள் அவர் பண்ணி வச்சிருக்கார் அத்தனை வருஷ காலத்தில். அப்போ சொல்கிறார் கைகை இந்த ரெண்டு வரங்கள் வேணும், முதல் வரம் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு வரத்தில் ஒரு வரத்தில் ராமன் 14 வருஷங்கள் வனவாசம் போகணும், இன்னொரு வரத்தினால என்னன்னா பரதனுக்கு பட்டாபிஷேகம் சூடணும் அப்படின்னு தசரதருக்கு ஷாக் ஆகிடுதான். அப்படியே ஒரு முகூர்த்த காலம் மூர்ச்சையாய் கீழே விழுந்திருந்தார். அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா. ஒரு முகூர்த்த காலம் திரு நினைவு வந்து எந்திரிச்சு பார்க்கறார், உண்மைதான் நடக்குதா, நான் கேட்டதெல்லாம் நிஜம்தானான்னு அவருக்கு தெரியற வருத்தத்தில் கேட்கிறார், என்னம்மா இப்படி சொல்கிறேன், உன் காலில் கூட விழுகிறேங்கிறார் தசரதர். அப்பவும் மனசு மாறல. பாருங்கள் உள்ளே இருக்கிற தைத்திய சக்திகளுடைய ஆவேசம் நம்மளை எப்படி தாக்குறதுன்னு நிகிருத்தி உள்ளிருந்து வேலை பண்ணுறாங்க. சொல்கிறார் பரதனுக்கு பட்டாபிஷேகம் கூட பண்ணிக்கோ, ஆனால் ராமனை வனவாசம் அனுப்பிச்சுடாதேங்கிறார். ராவணை விட்டு பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது, பரதனவனுக்கு பட்டாபிஷேகம் வேணால் பண்ணி வைத்துறேன், இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பரதனுக்கு பண்ணித்தர்றேன், ஆனால் ராவண வனவாசம் அனுப்பக்கூடாதுன்னு கேட்குறார். ஆனால் அவன் எதுக்குமே ஒத்துக்கிறதா இல்லை. இப்போ 3 யாமங்கள் ஆயிடுறது, காலையில் ஆக போகிறது, எப்போ காலையில் ஆகும்னு காத்துட்ருந்த தரிசனத்திற்கு விடியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாராம். எங்கே விடிந்தால் பட்டாபிஷேகம் இல்லை, எப்படி சொல்கிறது ராமனுக்கு, ராமன் வனவாசம் போகணுமே, இப்போ விடியக்கூடாதுன்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காராம். சொல்கிறாரா நீயும் பரதனும் எனக்கு நீர்க்கடன் பண்ணக்கூடாது, என்னென்னா தர்ப்பணங்கள் கூட எனக்கு பண்ணக்கூடாதுன்னு கோபத்தில் திட்டுறார். அப்போ சுமந்தரர் மூலமாக கைகை ராமனை வரவைக்க சொல்கிறார். காலையில் நேரம் ஊரே கோலாகலமாக இருக்குது, அபியங்க ஸ்நானம் பண்ணி ஆரத்தி எடுத்து பட்டாபிஷேகத்துக்கான வேலைகளை பண்ணணும். சீதா ஊர்மிழா அங்கே கோசலை எல்லாரும் பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ராமனை வரவைக்கிறார். ராமர் வந்தோன்னு சொல்கிறார், கம்பர் சொல்கிறார் ரொம்ப அழகாக கைகேயி வாயினால் சொல்கிறாராம், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆட நீ போய் தாழிரும் ஜடைகள் தாங்கி தாங்களும் தவமேற்கொண்டு பூழிரும் காலம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டின்வா என்று இயம்பினான் அரசன் என்றாள். அரசன் என்றாள்னு கைகை சொன்னாளாம். தசரதர் அங்கே பேசலை ராமர்கிட்ட, ராமர்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதுக்கு தசரதர் தயாராக இல்லை அங்கே. ஆனால் தசரதர் சொல்றார் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கார், 2 வரங்கள் என்னன்னா நீ 14 வருஷங்கள் வனவாசம் போகணும், புண்ணிய துறைகளாடிங்கிறார், மரபுரி தரித்து ஒரு தபசு பண்றதுக்காக போகணுங்கிறார், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறார். ஒரு வார்த்தை சொல்லல, முகத்துல ஒரு விகாரம் இல்லை, கவலை இல்லை, அதிர்ச்சி இல்லை. கேட்ட மாத்திரத்தில் அதிர்ச்சி அடைந்து விழுந்த தசரதர் இப்படி அவர் புத்திர பாசத்துல பண்ணார். ராம பக்தர் அவர். இங்கே ராமருக்கு எந்த ஒரு சின்ன சலனமும் கிடையாது, அப்படியே ஆகட்டும்னு கிளம்புறாரு. இதுதான் மாத்ருபித்ரு பக்தி. மாத்ருபித்ரு பக்தியை ராமர் எப்படி காமிச்சான்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த சொன்ன அந்த ஒரு க்ஷண மாத்திரத்தில் அம்மா நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள் சொன்னால் தந்தை சொல்லணுங்கிறதே இல்லை, நான் நீங்கள் சொன்னாங்கன்னா நான் பிராணனையும் தியாகம் பண்ணணும்னா இது உங்களுடைய தேகம் பண்ணுவேங்கிறார் ராமர். அப்பேற்பட்ட
புத்திரன்னா அந்த மாதிரி சத்புத்திரன். அதனாலேயே உபனிஷத்துகள் சொன்னதை பாலி பாலனம் பண்ணவர். மாத்ருதேவோ பவா, பித்ருதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா, அதை அப்படியே பரிபாலனம் பண்ணி காமித்தவர். அதனாலேயே தாசர்கள்லாம் தந்தை தாய்கள சேவையை பற்றி அவ்வளோ விஸ்தாரமாக தன்னை கிரந்தங்களை கொடுத்துட்டாங்க. தந்தை தாய்கள சேவையும் ஒந்து ஸ்நானாங்கிறார். இதே ஸ்நானமா மாடிடும் ஞான தீர்த்ததலின்னு சொல்ல புரந்தரதாசர். சாது சஜ்ஜனர சங்கம் ஒந்து ஸ்நானான்னு சொன்னேன், ஆனால் எங்க ஆத்துல அப்பா அம்மா முடியாம படுத்திருக்காரு. சாது சஜ்ஜனர சங்கத்துக்கும் என்னால போக முடியும். ஆத்துல அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்களுடைய ஆடைகள்ல மாத்திரம் வஸ்திரங்களை மாத்திரமே அது மாத்தி அதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கேன்னா அதே சொல்றார். தந்தை தாய்கள சேவையும் ஒந்து ஸ்நானான்ட்டார். அப்பா அம்மாவுக்கு வஸ்திரம் மாத்தி வச்சால் அதுவே பகவானுக்கு வஸ்திர சமர்ப்பணையாமி பண்ண மாதிரி, அவங்களுக்கு குளிப்பாட்டுனா பகவானுக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி, அவங்க வாயில கொஞ்சம் கஞ்சியை ஊத்துனா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண மாதிரி பகவான் டைரக்டா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறானா. அதனாலேயே புரந்தரதாசர் சொல்றார், எத்த தாய் தந்தைகளை சித்தம நோகிசி தானவமாடி பல வேணுங்கிறார். இங்க அம்மா அப்பாவை அழுக வச்சுட்டு இங்க சொர்ணதானம் பண்ணேன், பூமி தானம் பண்ணேன், ராயருக்கு அவ்வளவு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணேன், ஒன்றும் பிரயோஜனமே கிடையாதுங்க. அம்மா அப்பா தந்தை தாய்கள மனசை வருத்தப்பட்ட அப்புறம் எதுவுமே பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அது ராமன் காட்டுறான். ஒன்று இன்னொன்று, பகவானுடைய சங்கல்பம் எப்படியோ அது எப்படி நடந்துட்டு இருக்கோ அது அப்படி ஏத்துண்டு போகணும், இட்டாங்க இருவனோ ஹரியேன்னு தாசர் சொன்ன மாதிரி பகவான் சங்கல்பம் எப்படியோ அப்படி நடந்துட்டு போகணும், அதற்காக ஒரு விசாரமோ கவலையோ அதிர்ச்சியோ கோபமோ காமிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு ராமன் அவனுடைய சங்கல்பமே எல்லாமே. ஆனால் அவன் காட்டுறான், இதை கேட்டோன்னு வருத்தப்படுறதாகவோ கோபப்படுறதாகவோ அழுதுறதாகவோ எதுவுமே காமிச்சிக்கல, இட்டாங்க இருவனோ ஹரியேன்னு என்னுடைய ஹரிபக்தர்கள் இருக்காங்க போது நானே ஹரி எப்படி இருந்து காட்டணும்னு காட்டுறான் ராமன். எந்த ஒரு சரணமும் இல்லை. போறான் அங்க கைகேயி தசரதரை வலம் வந்து நமஸ்காரம் பண்றாரா, வெளியே வந்து பார்க்கிறார் பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அவ்வளவு சாமான்கள் குவிச்சிருக்கா, இத்தனையும் அவருக்காக இருந்தது. இப்ப நினைக்கிறாரா இத்தனையும் பரதனுக்கு தானே நினைச்சு சந்தோஷப்பட்டாரா. எப்பேற்பட்ட சகோதர பாசம். இன்னைக்கு ஒரு சின்ன இடம் ஒரு சென்ட் பத்தலைன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு அண்ணன் தம்பிகள் அடிச்சுட்டு இருக்கா, இத்தனையும் பரதனுக்கு தானே சந்தோஷப்பட்டு போனாரா. அப்பேற்பட்ட சகோதர பாசத்தையும் ராமர் அங்கே காட்டுறார். முதல்ல கோசலை கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாளாம். கோசலுடைய மனசையும் மாத்துறார், பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும், அப்பா தந்தையானவர் கொடுத்த சத்தியத்தை நானே தானே நடத்தணும்னு சொல்லி கோசலுடைய மனசையும் மாத்துறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தந்தைக்கு பக்கத்துல இருந்து பதி சேவையை பண்ணணும்னு ராமர் அம்மாவுக்கும் புத்தி சொல்றாராம். பதி சேவை எதுக்கு அப்படின்னா தாசர் சொல்றார், முத்தைதராக இரவேக்கு அப்படிங்கிறார். முத்தைதரார்னா சுமங்கலிகள் முத்தைதராக இருக்கு, எப்படி இருக்கணும், ஹத்து நூறு நாமதுடைய ஹரிநம்ம பதி எந்துங்கிறார் தாசர். ஏன் பதி சேவை, பதி சேவைன்னா நம்ம சாஸ்திரங்கள்லாம் ஏதோ புருஷர்களுக்கு ஒரு பார்ஷியாலிட்டியா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணம். பதி சேவை ஏன் பண்ணணும்னா பதிக்கான சேவை கிடையாது, பதி அந்தர்கத லக்ஷ்மி பதிக்கு சேவைன்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. ஸ்திரீகளுக்கு முக்கிய குரு யாருன்னா பதியே குருவான். பதி மூலமாக குரு உபதேசம் பதிக்கு பண்ணக்கூடிய சேவை அவன் அந்தரியாமையான லக்ஷ்மி பதிக்கு சேவையே பகவான் ஏத்துக்கிறானா, அதை விட பெரிய சேவை கிடையாது. ஆத்துல இருக்கிற புருஷர்களுக்கு எதுவும் பண்ணி போடாம இங்க கோயில் வந்து பிரதர்ஷனம் பண்ணா பிரயோஜனம் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால பதி சேவை முக்கியம். அதனால தசரதர் சொல்றார், தசரதருக்கு அம்மா நீங்க சேவையை பண்ணணும்னு தாசர் பதி சேவையினுடைய முக்கியத்துவத்தையும் காட்டுறார். என்னன்னா இன்னைக்கு வேலை சம்பாத்தியம் எத்தனையோ ஸ்திரீகள் வெளியே போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தினுடைய ரட்சணை முக்கிய பொறுப்பு ஸ்திரீகள் கையில் இருக்கு அப்படிங்கிறத ராமர் காட்டுறார். பெரிய பெரிய தானங்களை பண்ணணும்னு கிளம்புறார், தானம் பண்ணிட்டு போகணும்னு கிளம்புறார் லக்ஷ்மணனும். நானும் வர்றேன்னா உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, உங்களுக்கான சேவையை நான் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடித்து அவரும் வர்றேங்கிறார். அப்ப சீதையிட்ட போய் சொல்றா, அம்மா சீதே நீ அப்பேற்பட்ட மிதிலா நகரத்துல இருந்தவள், நீ வரக்கூடாதுமா, நீ இங்கே இருக்கும் போது சீதை சொல்றா எனக்கு உங்களை தவிர வேற சொர்க்கமே கொடுத்தாலும் வேண்டாங்கிறார் சீதை. மகாலட்சுமி நாராயணனை விட்டு இருந்ததே கிடையாது. ஏனு தன்யடோ லக்குமி எந்த மாநியடோ சாணுராகதிந்த ஸ்ரீஹரிய பூஜமாடுத்திகளும் தாசர் சொல்றார். எப்படின்னா வைகுண்டத்துல எப்பவும் சாணுராகதிந்தான்னா மகாலட்சுமியினுடைய கடைக்கன் பார்வை நாராயணத்தை பார் அங்கிங்க நகராளாம். மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ணணும்னா யாரையும் பக்கத்துல விட மாட்டாளாம், அவ்வளவு பொசசிவ்னஸ் அவளுக்கு.
அதனாலேயே சங்கத்துக்கு அபிமானி தேவதை லக்ஷ்மி, நம்ம மகாவிஷ்ணுக்கு அபிஷேகம் பண்ணணும்னா நான் பண்ணணும்னா விடமாட்டான். சங்கத்து சங்கம் மூலமாக அபிஷேகம், என்ன அர்த்தம்னா மகாலட்சுமி நானே தான் அபிஷேகம் பண்ணுவேங்கிறான். சங்கம் மூலமாக ஒரு நைவேத்தியம், சங்கம் மூலமாக ஒரு மங்களாரத்தி, எது பண்ணாலும் மகாலட்சுமி சொல்கிறாள் என் மூலமாகவே நடக்கணுங்கிறார். அப்பேற்பட்ட பதி சேவை பண்ணக்கூடிய மகாலட்சுமி சொல்கிறார் உங்களை விட்டு இருக்க முடியாது நானும் வருவேங்கிறார். மரபுரி தரித்தண்டு எல்லாரும் கிளங்குறார். கிளம்புற நேரத்தில் எல்லா ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்துடுறாங்களாம். கைகை சொல்றார் இன்னையிலிருந்து 14 வருடங்கள் கணக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். ஊர் ஜனங்கள் அங்கிருக்கிற மிருகங்கள்